गाइस वेलकम टू रॉक्स क्रिएटिव चैनल। सो இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு gardening tour பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு என்னோட garden லைக் அந்த garden tour தான் காட்ட போறோம். என்னெல்லாம் plants நடலாம், ஒரு garden இந்த அளவுக்கு ஒரு இடம் இருந்தா என்ன மாதிரிப்பட்ட plants நடலாம் அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், ஸோ இது இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃப்ளவரிங் பிளான், பர்பிள் கலரில் பூ பூக்கும். இது பார்த்தீங்கன்னா துளசி செடி, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், நிறைய மெடிசினல் பர்பஸ் இருக்குது. இது ஆலோவேரா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பச்சலை. இது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க, செம ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஒரு குட் ஸ்மெல், மெடிசினல் ஸ்மெல். ஸோ இதுவும் அதே தான், அந்த ஃப்ளவரிங் பிளான் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா செம ஃபேமஸ் எங்கள் ஊரில், ஒரு நல்ல செம கீரை டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய எங்கள் ஊரில் வளரும், ஒரு சின்ன இந்த ஒன்று நட்டாலே பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி வளரும். நிறைய ரோசஸ் இருக்குது, தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதுவும் ஆலோவேரா தான். ஸோ இதுவும் நிறைய ஒரு சூப்பர் ரோஸ், பிங்க் கலர் ரோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பூ பூத்த ஒரு செடி இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோடய விதையை நான் இப்போ எடுத்து காட்டுவேன். அது ஒரு கேப்சூல்குள்ளே இருக்கும், அந்த கேப்சூல் பார்த்திங்களா, அதை நான் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விதையை, அந்த விதைகளை நான் வந்து கீழே போடுவேன். ஸோ கீழே போட்டோன்னா சிலது பார்த்திங்கன்னா நான் காய்ச்சல் தண்ணி ஊற்றினோம்னா, ஏன்னா எங்கள் ஊரில் ஊற்ற வேணாம், ஏன்னா அதனால எப்போவுமே மழை பெய்யும். ஸோ இது பார்த்திங்கன்னா செமையான ஒரு மாங்காய் தை. ஸோ இது ஒரு முல்லைப்பூ செடி. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ரோஸ். இதுவும் ஒரு ஃப்ளவரிங் பிளான் தான், இப்போது அதோடய சீசனில். ஸோ இது எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காயும் முருங்கை இலையும் முருங்கை மரம் மொத்தத்தில். ஸோ முருங்கைக்காய் இதுலேருந்து இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பலன்கள் இருக்குது, முருங்கைக்காய் ஒன்று, முருங்கை இலைகள் ஒன்று. முருங்கை இலைகளில் நிறைய முருங்கைக்கீரை, முருங்கை முருங்கைக்காயெலாம் நிறைய செய்யலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப கண்டிப்பாக சொல்லக்கூடியது, உங்கள் கார்டனில் கண்டிப்பாக நீங்கள் நடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ரொம்ப அழிஞ்சிட்டு வரும் ஒரு செடினே சொல்லலாம். ஸோ காந்தாரி மிளகு. ஸோ இதான நிறைய மெடிசனில் பர்பஸ் இருக்குது. கேரளாவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், தமிழ்நாட்டிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், அதாலே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஸ்பைசி கொடுக்குங்க, டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கார்டனில் நீங்கள் நடணும். ஆலோவேரா, ஆலோவேராலாம் நிறைய நீங்கள் நடணுங்க, ரொம்ப நிறைய நடணும். அதில் நிறைய ஸ்கின்னுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஸ்கின் இஷ்யூஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோழி செடி, இந்த ரெட் கலர் பூ கோழி செடி. இந்த கோழி செடி பார்த்திங்கன்னா சூப்பர் அழகாக இருக்கும். அத்தைப்பூ கோலம் இந்த மாதிரிப்பட்ட கோணம் வந்து இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாடாது, அதனால தான் மார்க்கெட்டில் நிறையவே இது கண்டெடுக்கப்படுது. ரொம்ப இதோட பின்னாடி இருக்க பார்த்திங்கன்னா இதோடய விதைகள் ரொம்ப டைனியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அதையும் இதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணி கீழே போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பூ வளராது இந்த செடியில் ரொம்ப, ஆனால் இலைகள்லாம் சூப்பராக இருக்கும். இதுவும் அப்படி தான் சிலது. ஸோ இந்த பூ பார்த்திங்கன்னா அல்லி. ஸோ அல்லி நிறைய பேருக்கு அல்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அல்லி, சூப்பர் அழகான அல்லி. ஸோ இந்த அல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அன்னைக்கு நாங்கள் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கணும், தண்ணி அழுக்காயிடக்கூடாது. ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு சின்ன தொட்டியில் தண்ணி ஊற்றி வத்தணும் வளரணும்னு, பட் வளர்ந்துருச்சு. அதுவும் பிங்க் ரோஸ் தான். இதுவும் இது பார்த்திங்கன்னா நீம். ஒரு வீடு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட நீம் நீங்கள் நிறைய வளர்த்து நீம் தை வைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அது நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கோவா, கோவா தை, கொய்யா பழத்தை. இது நிறைய செடிகள் இருந்தேங்க. ஸோ கொஞ்சம் ஓகி புயல்னால இங்கே நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு, கேகே கன்னியாகுமரியில் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பப்பாயா மரம். ஸோ பப்பாயில் பப்பாயிலையும் நிறைய ப்ரீட் இருக்குது, வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது பப்பாயாவில். அது மேங்கோ. ஸோ மேங்கோலேயும் நிறைய ப்ரீட் இருக்குது, ஆனால் அது இப்போது தை பருவத்தில் இருக்கிறதால அது என்னன்னு தெரியலை. நிறையவே இருக்குங்க மேங்கோ. இதுவும் அதே தான், பட் இது டிஃப்ரெண்ட் ப்ரீட், டிஃப்ரெண்ட் டைப் பப்பாயா. இந்த மண்ணு பார்த்திங்கன்னா என்ன போட்டாலும் வளர்கிற அளவுக்கு செம செழிப்பான மண், ஃபெர்டைல் பார்த்திங்கன்னா செம டென்சிட்டி, வாட்டர் டென்சிட்டி அதிகம் இந்த மண்ணில். ஸோ அது என்னோட பூனை தான், செம அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கிறது இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் சீனி கிழங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊரில் ஃபேமஸ் தான். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை,
நிறைய குக்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நிறைய மெடிசனல் யூஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போட்டா தை தான் இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தை, இதுவும் நிறைய தண்ணி ஊற்றி இப்போ தான் வளர்ந்துருக்கு. இது இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது, அதுலேருந்து வர்ற ஒரு தைலாம் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி பழம். ஸோ இந்த வாழைத்தைக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு வந்த பிளான்ஸ். ஸோ அந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணதில் அதை வேஸ்ட் அங்கே போடும். அதெல்லாம் நல்ல ஒரு மேனூராக யூஸ் ஆகும். ஸோ இதை பண்ணிங்கன்னா இந்த ஒரு இடம் இருந்தானே இந்த அளவுக்கு ஒரு பெரிய கார்டன் வச்சுக்கலாம். ஸோ பெரிய கார்டனில் இன்னும் நிறையவே வைக்கலாம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே புயலுக்கு அடுத்து. இது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ், இதுலேயும் நிறைய மெடிசனல் பர்ப்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனல் யூஸ் இருக்குது. நிறையவே ரொம்ப நாலஞ்சு செடிகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஹைபிஸ்கஸ் எங்களுக்கு. ஸோ அதே செடி தான் நான் அந்த கேப்சூல்குள்ளே இருக்கிற சீட்ஸ் செடி பார்த்தீங்களா அதே செடி தான் இதுவும் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைபிஸ்கஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இதோட பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், வரிசையாக நட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.